இறைவா, என் வயிற்றில் உள்ள குழந்தையை உனக்காக நேர்ச்சி செய்து விட்டேன். அது உனக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படும். இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நீயே செவியுறுபவன், அறிந்தவன் என்று இம்ரானின் மனைவி கூறியதை நினைவூட்டுவீராக. அவர் ஈன்றெடுத்த போது, என் இறைவா, பெண் குழந்தையாக ஈன்றெடுத்து விட்டேனே என கூறினார். அவர் எதை ஈன்றெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். ஆண் பெண்ணை போன்றவன் அல்ல. நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் இவருக்கும் இவரது வழித்தோன்றல்களுக்கும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் எனவும் அவர் கூறினார். அவரை, அக்குழந்தையை அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அவரை அழகிய முறையில் வளர்த்தான். அவருக்கு ஜக்கரியாவை பொறுப்பாளியாக்கினான். அவரது அறைக்கு ஜக்கரியா சென்ற போதெல்லாம் அவரிடம் உணவை கண்டு, மரியமே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார். இது அல்லாஹுவிடமிருந்து கிடைத்தது. அல்லாஹ் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குகிறான் என்று மரியம் கூறினார். அப்போதுதான் ஜக்கரியா, இறைவா, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை தருவாயாக, நீ வேண்டுதலை செவி உருபவன் என்று தம் இறைவனிடம் வேண்டினார். அவர் தொழுமிடத்தில் நின்று தொழுது கொண்டிருந்த போது, யஹ்யாவை பற்றி அல்லாஹ் உமக்கு நற்செய்தி கூறுகிறான். அல்லாஹுவின் வார்த்தையை அவர் உண்மைப்படுத்துவார். தலைவராகவும் ஒழுக்க கட்டுப்பாடு மிக்கவராகவும் நபியாகவும் நல்லவராகவும் இருப்பார் என்று வானவர்கள் அவரை அழைத்து கூறினர். என் இறைவா, எனக்கு முதுமை வந்துவிட்ட நிலையிலும் என் மனைவி மலடியாக உள்ள நிலையிலும் எனக்கு எவ்வாறு குழந்தை உருவாகும் என்று அவர் கேட்டார். தான் நாடியதை அல்லாஹ் இப்படித்தான் செய்வான் என்று இறைவன் கூறினான். இறைவா, எனக்கு ஒரு சான்றை வழங்குவாயாக என்று அவர் கேட்டார். 3 நாட்கள் செய்கையாகவே தவிர உம்மால் மக்களிடம் பேச முடியாது என்பதே உமக்குரிய சான்றாகும். உமது இறைவனை அதிகம் நினைப்பீராக, காலையிலும் மாலையிலும் துதிப்பீராக என்று இறைவன் கூறினான். மரியமே, அல்லாஹ் உம்மை தேர்வு செய்து தூய்மையாக்கி அகிலத்து பெண்களை விட உம்மை சிறப்பித்தான் என்று வானவர்கள் மரியமிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. மரியமே, உமது இறைவனுக்கு பணிவாயாக, சஜதா செய்வாயாக, ருகூவு செய்வோருடன் ருகூவு செய்வாயாக என்றும் வானவர்கள் கூறினர்.